ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகாபிரபு. நம்மளெல்லாம் சின்ன வயசுல எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க, மொபைல் அதிகமாக பார்க்காத, தூரமாக வச்சுப்பாரு, மொபைல் சும்மா சும்மா பார்த்துட்ருக்காது அப்படிம்பாங்க. பட் இப்போல்லாம் வந்து குழந்தை ரொம்ப டென்ஷன் பண்ணுது, ரொம்ப தொந்தரவு பண்ணுது அப்படின்னாலே வந்து மொபைலில் எடுத்து கையில் கொடுத்துட்டு ஓரமாக போய் உட்காந்து விளையாடு பார்ப்பான்னு சொல்லி அந்த குழந்தை கையிலையும் மொபைலை கொடுத்துக்கு எடுத்து வச்சிடறாங்க. இப்படி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மொபைல்னால நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய கண் தெரியாமல் போகிறதுக்கோ கண் பார்வை குறையறக்கோ வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல்ஸ்னால நம்ம கண்ணுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து தப்பிக்க சில டிப்ஸ்களையும் பார்க்க போகிறோம். இப்போது நார்மலான ஒரு மனுஷன் வந்து கண்ணை வந்து ஒரு 15 ஒரு 18 தடவை வரைக்கும் சிமிட்டுவானாமா. பட் ஆனால் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறவங்க தான் நம்மள மாதிரி ஆளுகளாக வந்து கண்ணை வந்து மிஞ்சி போனால் ஒரு 5 or 6 தடவை மட்டும்தான் சிமிட்டுமாமா. அதுவும் இந்த பப்ஜி கேம் விளையாடுறவங்களாம், அந்த பப்ஜி மனிதர்கள் எல்லாம் வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 or 3 தடவை மட்டும்தான் கண்ணையே சிமிட்டுறாங்களா. ஏன்னா அந்தளவுக்கு கான்சென்ட்ரேட்டாக வந்து அந்த ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க, அந்த கேம்ஸையே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம கண்ணையே சிமிட்டாமல் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது டிவியோ மொபைலையோ தியேட்டரில் படங்களையோ ஏதோ ஒன்று வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்போம், கண்ணு சிமிட்டாதனால அந்த ஈரப்பதம் வந்து கண்ணுக்கு போகாமல் ட்ரை ஐஸ் வர ஆரம்பிக்கும். ட்ரை ஐஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண் எரிச்சல் வர ஆரம்பிக்கும். எரிச்சல் வந்துருச்சு அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் வந்து கண் பார்வை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 18 தடவை கண்ணை சிமிட்டருக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ சில பேர்லாம் மொபைல்ஸ் எல்லாம் இவ்வளோ தூரம் வச்சு பார்த்துருப்பாங்க, சில பேர் இவ்வளோ தூரம் வச்சு பார்த்துருப்பாங்க. இது மாதிரி தூரமாக வச்சு பார்க்குறதுனாலையோ இல்லை பக்கத்தில் வச்சு பார்க்கலையோ நம்ம கண்ணுக்கு வந்து நம்மளே வந்து ஏதோ ஒரு ஆபத்து கொண்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்னென்னா வந்து மொபைலை வந்து 16 கேப்பில் தான் வைக்கணும். அதாவது உங்கள் விரலில் வந்து இதோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது மட்டும்தான் 1 அப்படிங்கிற கணக்கில் வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஒரு 16 மட்டும் கேப் வச்சு மொபைல் அவ்வளோ தூரம் மட்டும் வச்சு தான் பார்க்கணும். அது வந்து நீங்கள் இப்போ தூரமாக வச்சு அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறதுனாலையோ ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கறதுனாலயோ இல்லை பக்கத்தில் வச்சு ரொம்ப ஃபோக்கஸாக பார்க்கறதுனாலயோ வந்து கண்ணுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ சில பேர்லாம் வந்து நைட் நேரத்தில் மொபைல் பார்ப்பாங்க, இல்லை லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மொபைல் பார்ப்பாங்க, இல்லை பூர்வீக்குள்ளே வந்து பெட்ஷீட்டுக்குள்ளேயெல்லாம் மொபைல் பார்த்துருப்பாங்க. இப்படி நம்ம பார்க்கறதுனால கண்ணுக்கு வந்து இப்போ நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மொபைலை பார்த்துருக்கோம் அப்படின்னா மொபைல் இருக்கிற லைட் ரேடியேஷன் வந்து நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அதனால் வந்து கண்ணுக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நீங்கள் லைட்டு போட்டு விட்டுட்டு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ லைட்ல இருந்து வர பவர் வந்து மொபைல் இருந்து வர பவரை வந்து கம்மி பண்ணிக்கும். ஸோ நம்ம கண்ணுக்கு மொபைல் ரேடியேஷன் வராமல் அது பாதுகாத்துக்கும். இல்லை எனக்கு நைட் நேரத்தில் கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணி தான் ஆகணும், எனக்கு சில ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நைட் நேரத்தில் யூஸ் பண்ணுறப்போ வந்து அந்த மொபைல்ஸ்ல எல்லாம் மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலோ இல்லை ஸ்கீலேருந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலோ நைட் முடு இல்லைன்னா இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். என் மொபைல் வந்து ஐ ப்ரொடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த ஐ ப்ரொடெக்ஷன்லாம் வந்து டே டைமில் கூட போட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி மொபைலை வந்து சில பேர் வந்து இப்படி வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லை இவ்வளோ கீழே வச்சு இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பின்னாடி இந்த பேக் சைடு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் ஃபியூச்சரில். ஸோ மொபைலை முடிஞ்ச அளவுக்கு நேராக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கம்ப்யூட்டர்லேருந்து மெயின்டைன் முடியுமோ, லேப்டாப்பு ஏதோ ஒன்றுலேருந்து மெயின்டைன் பண்ண முடியும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மவுஸு கீபோர்டெலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பக்கம் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் டிஸ்பிளே வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தூரமாக தள்ளி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்மளை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி அம்மா பாட்டிகளாக நம்ம அவங்கள எல்லாம் பற்றி மறந்துட்டோம். நம்ம வந்து இப்போ அம்மா பாட்டியெல்லாம் அவங்க வந்து சீரியல்லாம் பார்த்துருக்காங்க, வீட்டில் டிவி பார்க்குறாங்க அப்படின்னா வந்து அவங்க வீட்டிலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நைட் நேரத்தில் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லைட் போட்டு விட்டு பார்க்க வைங்க. டிவியாக இருந்தனாலும் அதுலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்தில் உட்காந்து பார்க்க சொல்லுங்க, ரொம்ப பக்கத்தில் உட்காந்து பார்க்கக்கூடாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம கண்ணுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லிவிட்டேன். இப்போ வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு 2-3 டிப்ஸ். பெருங்காயமெல்லாம் ரசத்துக்கெல்லாம் போகிற பெருங்காயமெல்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதாமா, அதுவும் மொத்தமாக பாதாம் பருப்பு ரொம்ப நல்லதாமா, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கண்ணில் வந்து நீர் சத்து குறைஞ்சிச்சு, அதாவது கண்ணில் நீர் சுரக்கலை அப்படின்னா வந்து கண்ணீரிச்சல் ரொம்ப வர ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியெல்லாம் நிறைய குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாம் வந்துட்டு நைட் நேரத்தில் எல்லாம் ரொம்ப தூங்காமல் இருந்துட்டு கண்ணுக்கிளியெல்லாம் அந்த கருவிலையெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும் சில பேர்த்துக்கெல்லாம். அதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா வந்து இந்த குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் இருக்குல்ல, அதை வந்து கண்ணுக்கிட்ட வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிட்டு கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து தண்ணியில் வந்து ஒரு பச்சை தண்ணியில் வந்து க்ளீனாக இருக்கிற ஒரு பச்சை தண்ணியில் வந்து அதை கழுவுனீங்க அப்படின்னா அது வந்து கண்ணுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அப்புறம் அந்த மொபைலெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்காகவே வந்து ஒரு ரூல்ஸ் இருக்காமா என்ன அப்படின்னா வந்து இந்த 20-20-20 சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 ஒரு பொருளை பார்க்குறீங்க, இப்போ டிவியோ ஏதோ ஒரு மொபைலோ ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க அப்படின்னா 20 கழித்து மறுபடியும் ஒரு கேப் எடுத்து ஒரு 20 வந்து வேறு ஏதோ ஒரு 20 தூரத்தில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கும். அதை வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், ஒரு 10 இல்லைன்னா ஒரு 15 சொல்லி குறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருளை ரொம்ப ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டே இருக்காமல் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேப் எடுத்து வேறு எங்கேயாவது பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பெயின்லாம் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த கண்ணுக்கிட்ட வந்து இங்கேருந்து வெளியே இப்படி போகிற மாதிரி ஒரு 30 மசாஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழேயும் இங்கேருந்து இப்படி வெளியே ஒரு 30 மசாஜ் பண்ணுங்கள். அதை முடிச்சுட்டு இங்கே சென்டரில் வந்து பண்ணலாமாம்மா, இங்கே வந்து இப்படி ஒரு
மசாஜ் மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணணுமாமா, இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ணில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஓகே இதெல்லாம் பண்ணியாச்சு, பட் இருந்தாலும் ஏன்னா கண்ணு இன்னும் வலிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதெல்லாம் பண்ணினாலும் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக மறுபடியும் இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறதுலாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் வரத்தான் ஆரம்பிக்கும். ஒரு மொபைல் வாங்குறப்போ அந்த மொபைலில் கேமரா நல்லா இருக்கா, மொபைல் நல்லா ஒர்க் ஆகுமா, எவ்வளோ எம்பி இருக்குது, எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி இருக்குது அப்படிங்கிற பார்க்குற நம்ம அந்த மொபைலை பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண் நல்லா இருக்கா, அந்த கண்ணுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமாங்கிறத பற்றி கவனிக்க மாட்டேங்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ணை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. மொபைலுக்கு கேமரா முக்கியம் தான், அதே மாதிரி நமக்கும் நம்ம கண்ணு முக்கியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரொம்ப சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தர் பப்ஜி விளையாடுறவங்க இருக்கலாம், ஏதோ நைட் நேரத்தில் மொபைல் பார்க்குறவங்க இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருக்க சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய்.